கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரைஸ் தி லார்ட். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 33 அதிகாரம் 6 வசனம். இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவே. இந்த வசனத்திற்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். அல்லேலூயா. தேவன் நமக்கு ஹெல்த் அண்ட் ஹீலிங், சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணுகிறார். அண்ட் ஹீ கியூர்ஸ் அஸ், நம்மை குணமாக்குகிறார். பாருங்கள், ஹெல்த், அப்புறம் ஹீலிங், அப்புறம் கியூரிங், மூன்று காரியத்தை கர்த்தர் செய்வேன் சொல்றார். ஆமென். இதை செய்து பரிபூர்ணமான சமாதானத்தை உங்களுக்கு என்ன செய்வேன், வெளிப்படுத்துவேன் சொல்றார். சமாதானம், அபண்டன்ஸ் ஆஃப் பீஸ், சமாதானம், ப்ராஸ்பரிட்டி, செக்யூரிட்டி அண்ட் ஸ்டெபிலிட்டி, மூன்றும் சேர்ந்த ஒரு அழகான சமாதானம், செழிப்பு, ஆசீர்வாதம், தெய்வீக நன்மைகள், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் நிறைந்த ஒரு சமாதானம், செக்யூரிட்டி, நல்ல பாதுகாவல், இருக்கிறவைகளை இழந்து போகாமல் நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள், ஆபத்துகள் அல்லது வீழ்ச்சிகள், தோல்விகள் போன்றவைகள் இல்லாமல் முன் செல்லக்கூடிய பாதுகாவல் சேர்ந்த அந்த சமாதானம், அதோடு கூட ஸ்டெபிலிட்டி, நின்று நிலைக்கத்தக்கதாய், உறுதியாய், ஸ்திரப்படுத்தப்பட்டவர்களாய் வருகை மட்டும் நிற்கக்கூடிய இந்த மூன்றும் சேர்ந்த ஒரு பரிபூர்ண சமாதானத்துக்குள்ளே கர்த்தர் உங்களை, உங்கள் குடும்பங்களை, சபைகளை நடத்த போகிறார். அல்லேலூயா. அதோடு சத்தியத்தை பரிபூர்ணமாய் வெளிப்படுத்த போகிறார். சத்தியத்தை அறிய அறிய சத்தியம் நம்மை விடுதலையாக்கும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் நம்மை சுகமாக்க விரும்புகிறார், ஆரோக்கியமாய் வைக்க விரும்புகிறார், சௌக்கியத்தை நம்மேல் வரப்பண்ண விரும்புகிறார். சரீரத்தில் மட்டுமல்ல, மனதிலும் சேர்த்து நம்முடைய ஆவி, நம்முடைய ஆத்மா, நம்முடைய சரீரம் முழுவதற்கும் சௌக்கியமும் ஆரோக்கியமும் குணமாக்குதலும் கர்த்தர் கட்டளையிட்டு பரிபூர்ணமான ஒரு சமாதானம், பரிபூர்ணமான சத்தியத்தை அறிந்து வாழுகிற ஒரு வாழ்க்கை. கர்த்தர் இதை எரேமியா 33:6 மூலம் இன்றைக்கு நமக்கு வாக்கு பண்ணுகிறார். அல்லேலூயா. பிரைஸ் காட். மத்தேயு 8 அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து செய்த சில கிரியைகளை உதாரணமாக சொல்லி கர்த்தர் இந்த எரேமியா 33:6 நமது வாழ்விலே எவ்வண்ணம் செய்ய போகிறார் என்று நான் சொல்லும்படியாக விரும்புகின்றேன். மத்தேயு சுவிசேஷம் 8 அதிகாரத்திலே ஆண்டவர் இயேசு குணமாக்கின, சீர்படுத்தின, அற்புதங்களை செய்த சம்பவங்கள் அடுக்கடுக்காய் எழுதி தரப்பட்டிருக்கின்றன. முதலாவது, முதல் 4 வசனங்களில் நாம் பார்க்கும் பொழுது ஒரு குஷ்டரோகியான மனிதனை இயேசு கிறிஸ்து சுகமாக்கின அழகான சம்பவம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அந்த மனிதன் ஆண்டவரிடத்தில் தேடி வந்தார். இயேசுவே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் ஜபத்தை முடிக்கிறதுக்குள்ளாக கர்த்தர் வாய் திறந்து பேசினார், எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தம் ஆகு. அல்லேலூயா. சொல்லுக்கு முன்னாடி அவனை தொட்டார் என்பதையும் பார்க்கிறோம். அது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு தொடுதல். ஏனென்றால் அவன் சொந்த மனைவி கூட அவனை தொட்டதில்லை, பிள்ளைகள் தொட்டதில்லை. தீண்டத்தகாதவன் என்று சொல்லி பாளையத்துக்கு புறம்பை ஆக்கி அவன் சாப்பிட்ட தட்டை கூட கழுவுறதுக்கு ஆள் கிடையாது. வஸ்திரத்தை துவைத்து கொடுக்க யாரும் முன் வருகிறது இல்லை. அவ்வளவு பரிதாபமாக குஷ்டரோகம் மட்டுமல்ல, அதனால் அன்றைக்கு சமூகத்தில் அவன் அனுபவித்த தீண்டாமையின் வேதனைகள் நிறைந்தவனாய் இருந்த பொழுது இயேசு அவனுக்கு குஷ்டரோகத்திலிருந்து சுகத்தை கொடுப்பதற்கு முன்னதாக அவர் அவனை தொட்டு அவன் உள்ளத்துக்கு ஒரு சுகத்தை கொடுத்தார். அல்லேலூயா.
என்னை யாரும் தொட்டதில்லை, என்னை யாரும் நேசிக்கிறதில்லை, நான் யாருக்கும் வேண்டாம். ஒரு காலத்தில் நான் நல்லா இருந்த பொழுது எல்லாரும் என்னை தேடி வந்தார்கள். எத்தனையோ பேருக்கு உதவியாக நான் இருந்தேன். ஆனா இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து இந்த குஷ்ட ரோகத்தின் நிமித்தம் என்னை மொத்தமா ஒதுக்கி தள்ளிவிட்டார்கள். என்ற மனவேதனை அவனுக்குள் இருந்து வாட்டிக்கொண்டே இருந்தது. அதனாலதான் இயேசு சுத்தமாக சொன்னாலே சுத்தமாயிடுவான், தொட வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா அவர் தொட்டது காரணமே அவனுக்கு மனசையும் சேர்த்து குணமாக்குறதுக்கு தான். அல்லேலூயா. நீ குணமாகுன்னு சொல்லி சோமான புற தொட்டாருன்னா கூட அதுக்கு எஃபெக்ட் இருக்காது. ஆனா அவன் குஷ்டரோகத்துல இருக்கும் பொழுது அவனை தொட்டது அவனுடைய உள்ளத்துக்கு ஆரோக்கியத்தை குணமாக்குதலை தருவதற்காக. ஹல்லேலூயா. இந்த ஆண்டவர் இயேசு இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருடைய சரீரத்தில் சுகத்தை தருகிறவர். மனதில இருக்கிற அந்த வேதனைகள், குமுறல்கள், பாதிப்புகள் இவைகள் அத்தனையும் குணமாக்கி நம்மை ஆரோக்கியப்படுத்துகிறவர், முழுமைப்படுத்துகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பானவர்களே, குடும்பத்தை விட்டு பிரித்த குஷ்ட ரோகத்தை இயேசு மாற்றினார். அல்லேலூயா. இன்றைக்கு வியாதியில் சுகம் மட்டுமல்ல, குடும்பத்தை விட்டு பிரிக்கப்பட்ட நிலையிலே என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீங்கள் யாராகிலும் இங்கே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? உன்னுடைய ஒரு செயலினாலே அல்லது யாரோ செய்த ஒரு செயலினாலே உன் குடும்பம் உன்னை தள்ளிவிட்டது, உன் குடும்பம் உன்னை ஏற்றுக்கொள்ளவில்லை, பிறந்து வளர்ந்த வீட்டிலே உனக்கு இன்றைக்கு இடம் இல்லை. ஆபே, எத்தனையோ வேதனையோடு நீ வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இயேசு அந்த காரணத்தை அறிந்திருக்கிறார். அதை நீக்கி குணமாக்கி மறுபடியும் உன்னை சமாதானப்படுத்த, ஒப்புரவாக்க இந்த இயேசு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. நீ ஆணாக பிறந்து வளர்ந்தாய், திடீரென்று உன்னுடைய சரீரத்திலே சில ஹார்மோன்ஸ் வித்தியாசப்பட்டதனாலே பெண்மை தன்மை உனக்குள் உருவாக ஆரம்பித்தது. நீ உனக்குள் மறைத்து மறைத்து வைத்திருந்து ஒரு நாள் உன் குடும்பத்திற்கு அதை சொன்னாய். அன்று முதல் அவர்கள் உன்னை குடும்பத்தை விட்டு வெளியே தள்ளிவிட்டார்கள். நீ அன்னகராக திருநங்கையாக அந்த கூட்டத்துக்குள் சேர்ந்து அடைக்கலம் புகுந்து ஒவ்வொரு நாளும் உன் உள்ளத்திலே என் குடும்பம் என்னை கைவிட்டு விட்டது, நான் அதற்கு என்ன தவறு செய்தேன் என்று சொல்லி வேதனையோடு குமுறிக்கொண்டிருக்கிற மகளே, உன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அந்த தடைகளை அறிந்திருக்கிறார். அந்த ஏற்றுக்கொள்ளாத நிலையில் நீ அடைகிற வேதனைகளை இயேசு காண்கிறார். மனுஷன் உனக்கு உதவி செய்ய ஆயத்தமா இல்லை, சபைகள் கூட உன்னை கண்டுகொள்ள இன்றைக்கு ஆயத்தமா இல்லை, ஆனால் என் ஆண்டவர் இயேசு உன்னை நேசிக்கிறார். அல்லேலூயா. உனக்கு அவருடைய ஜப வீட்டிலே உன்னை கொண்டு வந்து மகிழ பண்ணுவேன் என்று இயேசு வாக்கு கொடுத்திருக்கின்றார். ஆமென். குமாரருக்குள்ளும் குமாரத்திகளுக்குள்ளும் உனக்கு விசேஷமான இடத்தை தருவேன் என்று இயேசு வாக்கு பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. உன் வேதனைகளை அவர் அறிகிறார். நீ மாத்திரம் இன்றைக்கு உங்களுக்குள் அழுகிறீர்கள், சிலவேளை ஒப்பாரி வைக்கிறீர்கள். ஆனால் அந்த ஒப்பாரியையும் அந்த அழுகையையும் இயேசு கிறிஸ்துவின் பாதத்திலே நீ செய்ய ஆரம்பித்தாய் என்றால் உன் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும், உன் மன வேதனைகள் மாறும். இயேசு எந்த குஷ்டரோகத்தையும் மாற்றுகிறவர். உனக்கு இருக்கிற இந்த நிலைமையிலே ஆண்டவர் உனக்கு உதவி செய்ய வல்லவர். அல்லேலூயா. குடும்பத்திற்காக சம்பாதித்துக் கொண்டிருந்த சகோதரனே, இன்றைக்கு இந்த குஷ்டரோகம் வந்த பொழுது அவன் குடும்பத்துக்கு உதவி செய்ய முடியாத நிலையில் இருந்தது போல, ஒருவேளை ஒரு வியாதியினாலே அல்லது வேறொரு பிரச்சனையினாலே உன்னுடைய வாழ்க்கையிலே என் மனைவிக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்க என்னால முடியல, என் பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட என்னால முடியல, என்ன பரிதாபமா இருக்கிறேன், உழைத்தேன் ஆனால் சேர்த்து வைத்தேன் இல்லை, இப்ப எனக்கு வியாதி வந்துருச்சு அல்லது ஒரு பலவீனம் வந்திருக்கிறது, அந்த கடின வேலைகளை என்னால செய்ய முடியல, அந்த குறிப்பிட்ட வேலையை ராஜினாமா செய்ய வேண்டிய சிச்சுவேஷன் வந்து விட்டது என்றெல்லாம் வேதனையோடு இன்றைக்கு என் குடும்பத்தை நடத்த எனக்கு திராணி இல்லாமல் போயிட்டு என்று அழுது கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய வேதனையை இயேசு இன்றைக்கு அறிகிறார். அல்லேலூயா. உன்னுடைய பெருமூச்சுகள் ஆண்டவருடைய சமூகத்திலே இன்றைக்கு எட்டி இருக்கிறது. கர்த்தர் உனக்காக கிரியை செய்கிறார். ஆமே. நீ வா, ஆண்டவரிடத்தில் வா, உம்மால் முடியும் என்று சொல். என் வாழ்க்கை ஆசீர்வதிக்க உம்மால் முடியும். எனக்கு பொருளாதார வாசலை திறந்து தர, வருமானத்தின் வழியை உண்டாக்கி தர உங்களால முடியும் என்று இயேசுவை நீ விசுவாசித்து இன்றைக்கு இயேசுவின் பாதத்திலே வா.
இங்கே நடக்கிற இந்த கூட்டங்களுக்கு நீ வா, இயேசுவின் வாழ்விலே பெரிய காரியத்தை செய்ய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் மனக்குமுறலை அவர் காண்கிறார். உன் மூலமாகவே உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படத்தக்கதாக, உன்னை இன்றைக்கு மதிக்காமல் ஒதுக்கி தள்ளி இருக்கிற உன் உறவினர்கள், யோபுவை மறுபடி உறவினர்கள் தேடி வந்தது போல உன்னை தேடி வருவதற்காக இயேசு கிரியை செய்வார். அல்லேலூயா. இந்த இயேசுவை நம்பு மகனே. நீ எந்த மதம், எந்த ஜாதி, எந்த இனம், எந்த காரியமா இருந்தாலும் அதெல்லாம் இயேசுவிடத்தில் வருவதற்கு தடை இல்லை. இயேசு உனக்காய் கிரியை செய்வதற்கும் அதை தடையாக இயேசு பார்க்கிறது இல்லை. ஆமென். நீ வா இயேசுவை என்று கூப்பிடு. வர முடியாவிட்டால் இருக்கிற இடத்திலிருந்து கூப்பிடு. நீ இதை செய்தியை வீட்டிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கலாம். கூப்பிடு இயேசுவை, இயேசு உனக்கும் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. நீ யாரு, உன்னை எனக்கு தெரியாது அப்படி இயேசு சொல்லவே மாட்டார். ஒரு சகையு மரத்துல ஏறி உட்கார்ந்து ஒளிச்சிருந்து இயேசுவை பார்க்கணும்னு இருந்தா அவனுக்கு இயேசுக்கு முன்பின் தொடர்பே கிடையாது, அறிமுகமே கிடையாது. அவன் அங்க இருக்கிறதும் யாருக்கும் தெரியாது. ஆனா இயேசு அவன் இருந்த மரத்தின் அடியில் வந்த பொழுது நின்றார். அண்ணாந்து பார்த்தார். சகைவே இறங்கி வா என்று சொன்னார். இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க போகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படித்தான் இயேசு. உனக்கு இயேசுவை தெரியாது, ஆனா உன்னுடைய சகலமும் இயேசுவுக்கு தெரியும். அல்லேலூயா. அவர் உன்னை உண்டாக்கினவர் அல்லவா? அவர் உனக்காய் சிலுவையில ஜீவனை கொடுத்து மீட்பை உண்டு பண்ணினவர் அல்லவா? அவர் உனக்காக மூன்றாம் நாளிலே உயிரோடு எழுந்து இன்றைக்கு பிதாவின் வலது பாரிசத்தில் இருந்து அகிலாண்டத்தையும் உன்னையும் கூட வழி நடத்தி கொண்டிருக்கிறவர் அல்லவா? ஆமென். அல்லேலூயா. இயேசுவே, ஒருவேளை இன்றைக்கு அந்த நெருக்கத்திலே இந்த வார்த்தை உன் காதில் வர்றதுனால உனக்கு இயேசு எனக்கும் செய்வாரா என்று தோன்றலாம். நிச்சயம் செய்வார் மகனே, நிச்சயம் உனக்கானதை செய்வார் மகளே. அல்லேலூயா. தீண்டாமை, பலவித தீண்டாமைகள் இன்றைக்கும் உலகத்தில் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எவ்வளவுதான் படிப்பறிவு உயர்ந்தாலும், அறிவியல் கண்டுபிடிப்புகள் உயர்ந்தாலும், பெரிய பெரிய உயர் படிப்புகள் எல்லாம் இருந்தாலும், சாதி வேற்றுமை உணர்வு இன்று வரைக்கும் தமிழ்நாட்டை விட்டு இந்தியாவை விட்டு விலகவில்லை. பயங்கரமான சாதி கொடுமைகள் இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. கொஞ்ச காலமாக இதெல்லாம் மங்கி மங்கி போனது. இப்பொழுது சில ஆண்டுகளாக எல்லாம் மறுபடி தலை தூக்கி கொண்டிருக்கிறது. சாதி வெறுப்பு, சாதி வித்தியாசம் பார்க்கிறது இன்னைக்கு நம்முடைய தேசத்திலே அநேகரை மறுபடியும் வேதனைப்படுத்த தொடங்கி இருக்கிறது. அநேகரை தள்ளி வைக்கிறார்கள். இந்த தெருவுக்குள்ள வராத, இந்த கடையில நீ ஜாமானை வாங்காத, வா உனக்கு சாய குடிக்கிறதுக்கு தனிய கப்பு வச்சிருக்கிறேன். இப்படிப்பட்ட பரிதாபங்கள் இன்றைக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. அல்லது ஜாதி அடிப்படையிலே வேலை ஸ்தலத்திலே மற்றும் சமுதாயத்திலே ஒதுக்கப்படுகிற சூழ்நிலைகள், அப்படி பாதிக்கப்பட்டிருக்கிற மக்கள், கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் இயேசு எல்லாரையும் ஒன்று போல பார்க்கிறார். அல்லேலூயா. தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. ஆமென். இந்த இயேசுவை நீ தேடு. பாருங்க, ஒவ்வொரு ஜாதிக்கு ஒரு தெய்வம் என்று முத்திரை குத்தி வைத்திருக்கிறார்களே, இந்த இயேசுவுக்கு எந்த ஜாதியும் கிடையாது. ஆமென். அல்லேலூயா. இயேசு எல்லாவற்றுக்கும் மேற்பட்டவர். அவர் மனிதனை மனிதனாய் உண்டாக்கினார். அந்த ஜாதிக்காரன் இந்த ஜாதிக்காரன் என்று உண்டாக்கவில்லை. உனக்கு இந்த வேதனையில் இருக்கிற உனக்கு பரிகாரம் செய்ய இந்த இயேசு ஒருவர் தான் இருக்கிறார். அல்லேலூயா. இயேசுவை நீ தேடு, இயேசுவை நீ பின்பற்ற தொடங்கு. இயேசுவின் பிள்ளைகளும் இயேசுவின் போதனைகளை நாங்கள் கற்றுக்கொண்டதனால் நாங்களும் அப்படி யாரையும் வித்தியாசப்படுத்தி பார்க்கிறது கிடையாது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்படிதான் இருக்கணும் இயேசுவின் சீடர்கள் அத்தனை பேரும். இந்த சிந்தனையில கூட அது வரக்கூடாது. எல்லாரும் ஒரே சகோதரத்துவத்தோடு நாம் பழகி ஒன்றாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தீண்டாமை என்கிற பயங்கரம் சில நண்பர்களை கூட பிரித்து விடுகிறது. நல்ல நல்ல காரியங்களை ஒன்றா நிக்கிறவங்களை சில சமயம் குறுக்க புகுந்து பிரித்து விடுகிறது. கோஷ்டிகளை உண்டு பண்ணுகிறது. குழப்பங்களையும் சண்டைகளையும் அடிதடிகளையும் உண்டாக்குறது. சாதி கலவரங்கள் ஒரு காலத்துல தமிழ்நாட்டில் பயங்கரமான வெட்டுக்குத்து கொள்ள நடந்துச்சு. இப்ப பாருங்க, கொஞ்ச காலமா அதெல்லாம் அடங்கி நன்றாக இருந்தது. இப்ப பழையபடி அதை தூண்டிவிடுவதற்கு சிலர் எழும்பி இருக்கிறார்கள். ஆகையினாலே நாம் அதிகமாக அதற்கு ஜெபிக்கணும். அது மட்டும் இல்ல, எந்த மக்களா இருந்தாலும் இந்த விவேகத்தோடு நடக்கணும். அல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் மேலாய் உனக்கு சொல்லுகிற நற்செய்தி, இந்த நான் சொல்லுகிற இயேசு கிறிஸ்து எந்த ஜாதியும் பார்க்காதவர், மதத்தையும் பார்க்காதவர்,
எனத்தை பார்க்காதவ, உன்னுடைய மொழிய பார்க்காதவ, எந்த வித்தியாசம் பார்க்காம அத்தனை பேரையும் ஒன்றாய் அணைக்கத்தான் இரு கைகளை சிலுவையிலே விரித்து நம் அனைவருடைய பாவங்களை அவர் தன்மேல் சுமந்து தீர்த்தார். அல்லேலூயா. தீண்டாமை என்பதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்களா? குடும்பத்துக்கு சம்பாதிக்க முடியாம பாதிக்கப்பட்டிருக்கிறீங்களா? அல்லது குடும்பத்தை விட்டு பிரிந்த ஒரு சூழ்நிலையில் தவித்துக் கொண்டிருக்கிறீர்களா? இந்த குஷ்டரோகிக்கு அற்புதம் செய்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. அடுத்து பாருங்கள், இந்த அற்புதம் நடந்த உடனே ஒரு நூற்றுக்கு அதிபதி ஓடி வருகிறார். 5வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரைக்கும் பார்க்கிறோம். ஐயா, வீட்டிலே என் வேலைக்கார் திமிர்வாதத்தினாலே கொடிய வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறான் என்று சொல்லுகிறான். வேலைக்காரனுக்காக இயேசுவை தேடி வந்த இந்த எஜமானை நான் பாராட்டுகிறேன். அல்லேலூயா. யார் வருவார்கள்? சொந்த பிள்ளைக்குனா வருவா. இவன் வேலைக்காரனுக்காக தன்னுடைய அடிமைக்காக இயேசுவை நோக்கி வந்து கேட்டான். என்ன கேட்கிறான்? இவனுக்கு திமிர்வாதம், செயல்பட முடியாத நிலை, அதிலே வலி, வேதனை, கொடிய வேதனை, இன்னொரு இடத்துல மரண அவஸ்தை என்று போட்டிருக்கிறான். அவஸ்தை, இப்படிப்பட்ட வேதனையினால் நிறைந்து கை கால்கள் செயல்பட முடியாத, சரீர உறுப்புகள் செயலிழந்து போகிற ஒரு பரிதாப நிலைமையிலே வேலைக்காரன். நமக்கு தெரியும், இயேசு உடனே சொன்னார், நான் வந்து அவனை சுஸ்தமாக்குவேன். அல்லேலூயா. அந்த வார்த்தை ஒரு ஹீலிங் ஆக்கும். ஆமே. என்ன, நூற்றுக்கு அதிபதிக்கு, நான் அந்நிய ஜாதிக்காரன், புறஜாதியான், என் வீட்டுக்கெல்லாம் இவர் வரமாட்டாரு, யூதர் வீட்டுக்கு தான் போவாரு, அதனால அவர் அங்கே வருவான்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா ஆண்டவருக்கு தெரியும் அவன் உள்ளம். அழகா அவன் கூப்பிடுற முன்னாடியே சொல்லிட்டாரு, நான் வந்து சொஸ்தமாக்குவேன். அல்லேலூயா. அவன் சொல்ல, ஐயா நீர் வர்றதுக்கு நான் பாத்திரன் கிடையாது. அதுக்கு பெரிய விளக்கம் எல்லாம் சொன்னான். என்ன சொன்னா, என் கீழே கொஞ்சம் இராணுவ வீரர்கள் இருக்கிறார், ஒருத்தனை போன்னு சொன்னா போவான், வான்னு சொன்னா வருவான். ஏன்னா எனக்கு அதிகாரம் இருக்கு, நான் 100 பேருக்கு அதிபதி, அதிகாரம் இருக்கு. என் மேல இருக்கிற 1000க்கு அதிபதி என்ன வான்னா நான் போனோம். நான் இங்க 100 பேருக்கு அதிபதினு சொல்லிட்டு இருக்க முடியாது, அவனுக்கு நான் கீழே. அழகா அவன் புரிஞ்சு வச்சு சொல்றான். அப்ப அதே மாதிரி இந்த வியாதி எல்லாம் உங்க கண்ட்ரோலுக்கு கீழே தான் ஆண்டவரு. இங்க இருந்து ஒரு வார்த்தை சொல்லுங்க, போனுங்க சொல்லுங்க, அது போயிடும். அவனோட விசுவாசத்தை பாருங்களான். நான் என் கீழே இருக்கிற ஒருத்தனை, என் அதிகாரத்துக்கு கீழ்பட்டு இருக்கிற ஒருத்தனை போனா போறானு. அதே மாதிரி இந்த வியாதி, பிரச்சனை, பிசாசு எல்லாமே இயேசு கிறிஸ்துடைய அதிகாரத்துக்கு கீழே தான் இருக்கு. அதனால நீங்க அங்க வந்து நடந்து எல்லாம் கஷ்டப்பட வேண்டிய இல்லை. இங்க இருந்து ஒரு வார்த்தை போன்னு சொல்லுங்க, ஏன் வேலைக்காரனுக்கு இருக்கிற வியாதி என்ன பண்ணிடும், ஓடிடும். ஆண்டவர் ஆச்சரியப்பட்டார். இப்படி ஒரு விசுவாசம் இந்த பைபிளே எங்களுக்கு தான் சொந்தம்னு சொல்ற ஒருத்தனுக்குள்ள இல்லையே, இந்த கோவிலே எங்களுக்கு தான் சொந்தம்னு பெரிய நாங்க தான் மேனேஜர்ஸ் சொல்ற ஒருத்தனுக்குள்ளையும் இல்லையே. ஆனா அந்த புறஜாதி மனுஷன் அவனுக்குள்ள இவ்வளவு விசுவாசமா? அப்படியே உன் விசுவாசம் படி ஆகட்டப்பான்னு சொல்லி சொன்னாரு. அந்த நாளிகையிலே வெகு தூரத்தில் இருந்த அந்த வேலைக்காரன் சொஸ்தமானான். ஒரு அல்லேலூயா. ஐயோ, இந்த கூட்டத்துக்கு என் பிள்ளைய கூட்டிட்டு வந்தேன் இல்லையே, ஐயோ என் புருஷனை எப்படியாவது கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு வந்திருந்தா ஆண்டவர் ஒரு கிரியை செய்திருப்பாரு என்று நினைக்கிற சகோதரியே, அவர் இருக்கிற இடத்திலே அவரை தொட கர்த்தரால் முடியும். அல்லேலூயா. பிள்ளை படிக்க போயிருக்கிற இடத்திலே அங்கே தொடுவதற்கு கர்த்தரால முடியும். வெளிநாட்டில் இருக்காங்களா, இங்கிருந்து நீ ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் ஒரு வார்த்தையை அனுப்பினால் உலகத்தில் எங்க இருந்தாலும் அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. அதுதான் இயேசு கிறிஸ்துவோட வல்லமை, இயேசு கிறிஸ்துவோட அதிகாரம். நூற்றுக்கு அதிபதி அழகா சொன்ன அதிகாரம், நீங்க போன்னு சொல்லுங்க அது போயிடும். அதே மாதிரி ஆயிற்று. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒருவேளை வேறு பல செயல்பட முடியாத சூழ்நிலைகளை நீங்கள் இருக்கிறீர்களா? நரம்பு இழுத்து பிடிக்கிறது, எலும்பு பிரச்சனை, முட்டு முட்டா வலிக்கிறது, என்னால எழுந்து நண்டா கிடுக்கிடுன்னு ஆடுகிறது, பல சூழ்நிலைகளிலே வேதனையோடு இருக்கிற தேவ பிள்ளையே, இன்றைக்கு ஆண்டவர் இயேசு அவைகளை மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஆமென். இவ்வேத புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிற அற்புதங்களை இன்றைக்கும் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தத்ரூபமாக செய்து கொண்டிருக்கின்றார். ஆமென். நீ விசுவாசித்தால் அதை பெற்றுக் கொள்ளுவாய். அல்லேலூயா. இந்த இயேசு எனக்கு செய்வார் என்று விசுவாஸ், கொடிய வேதனையை மாற்றுகிறவர். ஹல்லேலூயா. வியாதி ஒரு பக்கம், அதை நினைச்சு நினைச்சு கொடிய வேதனை மறுபக்கம், சரீரத்தில் உண்டாகிற வேதனைகள்,
தாங்க முடியவில்லையே என்று கஷ்டப்படுகிறவர், ராத்திரி ஆனா வேதனை ஆரம்பிச்சிருது, இரவை பகலாக்குது, தூங்க முடியல, பயங்கரமான சிரமங்கள், எந்த சூழ்நிலையில் நீங்கள் அவஸ்தையோடு இருந்தால், நீங்கள் அவ்வளவு மரண அவஸ்தை அல்லது கடின வேதனையோடு இருந்தாலும் இந்த இயேசுவை நீங்கள் நோக்கி பார்த்தால் இன்று ஒரு இமைப்பொழுதிலே சுகத்தை கட்டளையிட இந்த இயேசு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. திமிர்வாதம், வீட்டில் உள்ள வேலையை செய்ய முடியல, எஜமானுக்கு உபயோகமா இருக்க முடியல, அவனுக்கு வேதனை, எஜமானுக்கும் ரொம்ப நஷ்டம் கஷ்டம். நல்ல வேலைக்காரன், நல்ல சுறுசுறுப்பா உழைச்சிட்டு இருப்பான், என் வீட்டு காரியங்கள் அருமையா நடக்கும், என் மிருக ஜீவன்களுடைய காரியங்கள் கரெக்டா நடக்கும், எல்லாம் நடந்துட்டு இருக்கும் பொழுது திமிர் வாதத்தினாலே கட்டப்பட்டு என் வேலைக்காரன் சுகம் இழந்து கிடக்கிறான்னு தான் ஓடி வந்தான் இயேசுவிடத்திலே. இன்றைக்கு சிலர் அப்படி செயல்பட முடியாத எந்த கட்டுகளுக்குள் இருக்கின்றீர்களோ, அன்றைக்கு அந்த திமிர்வாதம் பிடித்த வேலைக்காரனை செயல்பட வைத்த கர்த்தர் உங்களையும் செயல்படுத்த வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. சிலருக்கு உள்ளத்துல ஒரு திமிர் வாதம், திமிர்னாலேயே சில காரியம் செய்யாம இருக்கிறவங்களும் உண்டு. ஆமா, அந்த திமிர் வாதத்துக்கும் இயேசு வல்லவராயிருக்கிறார் குணமாக்குறதுக்கு. உன் உள்ளத்தை தொட்டால் உன் இதய கடினம் எல்லாம் அப்படி மெழுகு போல உருகி போயிடும். அல்லேலூயா. ரொம்ப திமிர், இப்படி ஒரு வார்த்தை சொன்னாரா, இந்த வீட்டுல என்ன நடக்குன்னு பாரு அப்படின்னு கணவனுக்கு படிப்பினை கொடுத்துக்கிட்டு இருக்கியா சகோதரியே? அதான், அது ஒரு வித திமிர் வாதம் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில பிள்ளைகளுக்கு இவ்வளவு நான் செஞ்ச போறேன், எங்க அப்பா இப்படி பேசுறார், எங்க அம்மா இப்படி பேசுறார், பாக்கட்டும் என்ன செய்வாங்கன்னு பாக்கட்டும், திமிர் காட்டுறியா? அந்த திமிர் வாதத்தையும் இயேசு குணமாக்குவார். ஆமென். தாயே வேதனையோடு அழுது கொண்டு இப்படி ஒரு மனக்கடினமாக இருக்கிறார்களே, என் பிள்ளை அப்படி இருக்கானே, என் புருஷன் இப்படி இருக்காரே. சில மனைவி மாறும் அப்படிதான், ஆளு பேச்சில தான் சாஃப்ட், உள்ளத்துல ஹார்டு. சகோதரர்களும் சிலர் கண்ணீருக்குள் இருப்பார்கள் சில சமயம், ஆனா எல்லாருடைய கண்ணீரையும் புரிந்து கொள்ளுகிறார். இந்த திமிரையும் அதனால் செயல்படாத காரியங்கள், அதனால் குடும்பத்தில் எவ்வளவு கஷ்டங்கள், பல நஷ்டங்கள், வேதனைகள், அதெல்லாம் கர்த்தர் சரிப்படுத்துவார். ஹல்லேலூயா. வீட்டுல குடும்ப ஜெபம் நல்லா செயல்பட்டுக்கிட்டு இருந்துச்சு, இப்ப சில திமிர்னால, சில கோபத்தினால, சில வைராக்கியத்தினால குடும்ப ஜெபத்துக்குள்ளே பிசாசு பூந்துருவான். சில சமயம் எல்லாம் குழப்பி அங்கே சண்டை விட்டு போவார்கள், ஒரு குடும்ப ஜெபமே நடக்காது. பிசாசுக்கு இடம் கூடாமல் இருங்கள், இந்த குடும்ப ஜெபம் தான் உங்களுக்கு வெற்றி காரணம். அல்லேலூயா. அதனாலே அப்படிப்பட்ட ஏதாவது இருந்துச்சுன்னா, ஆண்டவரே இதுவரைக்கும் எல்லாரையும் திருத்தும்னு ஜோமண்ண, இன்னைக்கு என்னைத்தான் திருத்த வேண்டியது இருக்கு, தயவு செய்து என் உள்ளத்துக்குள்ள இருக்கிற அந்த கடினத்தன்மையை உடைத்து போடும். அல்லேலூயா. ஆமா, அப்படி ஜோமண்ணுங்க, கர்த்தர் அதிலும் கிரியை செய்து உங்களை உயர்த்த வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. எஜமானுக்கு உபயோகமா இருந்த பாத்திரங்கள் இன்றைக்கு உபயோகப்பட முடியாமல் செயல்படாமல் இருக்கிறீர்களா? கர்த்தர் அப்படிப்பட்ட பாத்திரங்களை இன்றைக்கு செயல்படுத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஏதோ ஒரு காரியத்துல வருத்தப்பட்டு நல்ல காரியத்தை தடை பண்ணிக்கிட்டு இருப்பார்கள் சிலர், பார்த்திருக்கீங்களா? ஆமா, கோபப்பட்டு அவர் இப்படி சொல்லிட்டாரா, சர்க்கிள் பாஸ்டர் இப்படி சொன்னாரா, பிரசங்கத்தில் இப்படி போட்டாரா, என்ன தான் போட்டார், இனி அதை கூட நான் செய்ய மாட்டேன், பார்ப்போம் இவர் என்ன செய்யாருன்னு. அவர் செய்யறது கர்த்தருடைய ஊழியம், பிரசங்கத்தில் அழகா கேட்டோம், நீ செய்யாட்டா இன்னொருத்தரை கொண்டு செய்ய வைப்பார், ஆனால் நீ இழந்து போவாய், எஸ்தருக்கு சொன்ன மாதிரி இல்லையா? ஸோ இப்படிப்பட்ட ஒவ்வொருவருக்குள் இருக்கிறதையும் பார்ப்போம், என்ன அவைகளையும் கர்த்தர் மாற்றுவார். இன்றைக்கு நீங்க செயல்படணும், கர்த்தர் உங்களை வைத்த அனுபவங்களிலே செயல்படும் பொழுதுதான் உங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும், கர்த்தருடைய ராஜ்யம் மேன்மையடையும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடுத்து பாருங்க, பேதுரு மாமி வீட்டுக்குள்ள போனார் இயேசு கிறிஸ்து. அங்க அந்த அம்மா படுக்கையில படுத்திருக்கார், வியாதி படுக்கை, ஒரு குஷ்டரோகம், ஒரு திமிர்வாதம், தொடர்ந்து ஆண்டவருக்கு அடுத்த டியூட்டி என்னது? ஆமா, ரெஸ்ட் எடுக்கலான்னு போயிருப்பாரு பேதுரு மாமி வீட்டுக்கு. அங்க போனா அந்த அம்மா ஒன்றும் செய்ய முடியாம படுத்திருக்கிறார்கள், சும்மா அப்படியே 102-103 டிகிரி ஏறிக்கிட்டே இருக்கு, ஜூரம் காய்ச்சல் கடுமையான, நல்ல வார்த்தையில் தமிழ்ல காய்ச்சல், காய்த்து போடும், காய்த்து விடும், ரெண்டு நாள் தாக்கு பிடிக்கலாம், மூணாவது நாள் மொத்தம் தளர்ந்து போகும், எந்த பராக்கிரமசாலியா இருந்தாலும்.
அப்புறம் தாக்கு பிடிக்க வச்சியா, கிடு 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 கிடுன்னு எல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடும். காய்ச்சல், இது அம்மா படுத்து விட்டார்கள். இயேசு போன உடனே செய்த வேலை, அவள் கையை பிடித்தார். அல்லேலூயா. ஐயோ, இந்த வீடு ஸ்டன் ஆயிருச்சே, வீடு எல்லா செயல்பாடும் ஒண்ணும் இல்லாம ஆயிருச்சே. ஆண்டவர் உள்ள போனோடனே அவளை தூக்கி விட்டது அவருக்கே பெரிய நன்மையா போச்சு. உடனே இந்த அம்மா எழும்பி என்ன செய்தாச்சு? பணிவிடை செய்ய ஆரம்பிச்சாச்சு. ஹல்லேலூயா. டாக்டர்ஸ் மருந்து கொடுத்துட்டு என்ன சொல்லுவாங்க? சோமான பிறகு 15 நாள் என்ன செய்யணும்? ரெஸ்ட் எடுத்துக்க, டைஃபாய்டு ஆகும், பயங்கர டைஃபாய்டு ஆகும் அப்படி சொல்லுவார்கள். இங்க இயேசு வந்து கையை பிடிச்சதோட எல்லாம் போச்சு. அந்த அம்மாவுக்கு அத்தனை நாள் எவ்வளவு பலவீனமா இருந்திருக்கும்? வியாதியும் போச்சு, அந்த வியாதியும் தாக்கத்தால் உண்டான பலவீனமும் போயிருச்சு. ஒரு அல்லேலூயா. இப்ப தமிழ்நாட்டுல கொஞ்ச காலமா எல்லாரும் பேசுறது 3 நாள் தாங்க காய்ச்சல் இருந்து, ஆனா 3 மாசம் என்ன பாடுபடுத்துது, வைரல் ஃபீவர் வந்து 3 நாள் தாங்க இருந்தது, ஆனா இப்ப 3 மாசம் ஆயும் கையை வைக்க முடியல, காலை நீட்ட முடியல, அதை செய்ய முடியல, இதை செய்ய முடியல. ஆனா இந்த பேதுருவின் மாமியை பாருங்க, டைஃபாய்டில் கிடந்த அம்மா இயேசு தொட்ட உடனே எழும்பி வியாதியும் போச்சு, பலவீனம் போச்சு, வியாதியுடைய பின்விளைவுகள் எல்லாம் போச்சு, எழும்பி பணிவிடை செய்தார்கள். அல்லேலூயா. இதான் இயேசு தருகிற அற்புத சுகத்தினுடைய வல்லமை, மேன்மை, மகிமை. ஹல்லேலூயா. சரீர சுகத்துக்கு இயேசுவை நோக்கி பார்ப்போம், என்ன இயேசுவை விசுவாசிப்போம். ஆமா, அதுல அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும். அப்ப வீட்டு கடமைகளை செய்ய முடியாமல் இருந்த அந்த தாயாரை இயேசு எழுப்பி விட்டார். இன்னைக்கு சில சகோதரிகளுக்கு அதான் பெரிய பிரச்சனை. என் பிள்ளைகளுக்கு ஒழுங்கா சாப்பாடு வச்சு கொடுக்க முடியல, புருஷனுக்கு வேலை செய்ய வேண்டிய முடியலன்னு சொல்லி வேதனைப்படுகிற உண்டு இந்த மாதிரி சரீர கஷ்டங்களினாலே. ஆனால் நீங்கள் கிச்சன்ல நிக்கும் பொழுது நல்ல அந்நிய பாஷை பேசிட்டே நெல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே நெல்லுங்க, பாட்டு பாடிக்கிட்டே நெல்லுங்க. ஆமென். நீங்க பாட்டுக்கார அல்ல, ஆனா எல்லாரும் பாடலாம், எல்லாரும் பாடணும். ஆமென். பாட்டுக்காரங்க மட்டும் பாடுங்கன்னு கர்த்தர் சொல்லல, அவங்க லீட் பண்ணுவாங்க. ஆனா நம்ம எல்லாரும் என்ன செய்யணும்? பாடணும். அதே மாதிரி உங்களுக்கு உள்ள ராகத்துல நீங்க பாடினா போதும், இயேசு ராகத்தை டேஸ்ட் பண்ணிட்டு மட்டும் இருக்க மாட்டாரு, உங்க இதயத்தை பார்க்கிறார். ஹல்லேலூயா. அதனால பலவீனத்தோடு இருக்கிற சகோதரிகளே, காலையில எழும்பின உடனே நல்ல அந்நிய பாஷையோட எழும்புங்க. எழும்பி உற்சாகமா கிச்சன் போங்க, ஜோம் பண்ணிக்கிட்டு கிச்சனுக்கு போங்க. போயிட்டு பலவீனம் லேசா தாக்கினாலே உடனே அதுக்கு மருந்து அந்நிய பாஷை தான். ஹல்லேலூயா. அபிஷேகம் பெற்ற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகள் ஆவியின் பலத்தை நீங்க பெற்றுக்கொள்ளும், இந்த சரீர பலனும் பலவீனமும் மாறும். ஆமென். அந்நிய பாஷை வாங்கலையே ஐயா, இன்னும் இனிதான் காத்திருக்கிறேன். ரொம்ப காலம் காத்திருக்காதீங்க, கன்வென்ஷன்ல பெற்றுக்கொள்ளுங்க. ஆமென். சோத்ரம். காத்திருப்புக்கு ஒரு எல்லை உண்டு. இந்த கன்வென்ஷன்ல கர்த்தர் உங்களை அபிஷேகிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அபிஷேகம் பெறுவதோட சோத்ரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர்னு சொல்லுங்க. இயேசு இயேசுன்னு சொல்லுங்க. அற்புதம் நடக்கும். ஆமென். அதனால யாராவது பலவீனத்தோட இருக்கிறீங்கன்னா இன்றைக்கு இந்த ஆயுதத்தை கையில் எடுங்க, இயேசு உங்களை செயல்பட வைப்பார். ஆமென். நல்ல பணிவிடை செய்கிற அம்மா, பணிவிடை செய்கிற அம்மா. இன்னைக்கு சபையிலே அப்படிப்பட்ட பணிவிடை ஆவி உள்ள மக்கள் நமக்கு எழும்பணும். சபைகளை இப்பொழுது பெரிதாக்கி தருகிறார், எல்லைகள் காம்பவுண்ட் எல்லாம் பெருசாக்கி தருகிறார். பெருசாக்கும் போது சந்தோஷமா இருக்கும், அப்புறம் மெயின்டைன் பண்ணும்போது அந்த பாஸ்டரும் மனைவியும் படுகிற பாடு. புல்லு வெட்ட ஆள் இல்லை, ஒட்டடை அடிக்க ஆள் இல்லை, என்ன பெயிண்ட் அடிக்கிறது அது இது. ஏன்னா பெருகும் போது ஆசீர்வாதம், அடுத்து கூடவே சில பாரங்களும் என்ன செய்யறது வருகிறது. அப்போ பாஸ்டர் பார்த்து கொள்ளட்டும், பாஸ்டர் பிள்ளைகள் பார்த்து கொள்ளட்டும்னு விட்டுறாதீங்க. அப்ப நமக்கு ஒரு பங்கு இருக்கிறது. என்னால முடியும், நான் போய் சர்ச்சில் இந்த பணிவிடை செஞ்சு கொடுக்கறேன், அந்த பணிவிடை செஞ்சு கொடுக்கறேன். அந்த மாதிரி நம்ம முன் வரணும் பணிவிடை ஊழியத்திலே. பணிவிடை ஊழியம் செய்த எத்தனையோ பேரை கர்த்தர் உயர்ந்த நிலையிலே வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு சமயம் ஒரு சகோதரர் என்ன கன்வென்ஷன் முடிஞ்சு பஸ் ஏத்துறதுக்காக அவர் கார்ல கொண்டு வந்தார். நல்ல விலையே இருந்த கார்னு சொன்னார். எனக்கு கார்களை பற்றி ரொம்ப அந்த கண்ணோட்டம் போறதில்லை. ரொம்ப விலை உயர்ந்த கார்னு சொன்னார். அப்போ அவர் சொன்னார், பாஸ்டர் நான் எங்க பாஸ்டருக்கு வாலிப நாட்கள்ல அவருடைய சைக்கிளை அந்த ரிம்மெல்லாம் அவ்வளவு சூப்பரா தொடச்சு கொடுப்பேன். அவர் பைக் வாங்கின போற ஒரு பைக்கை சுத்தமாக்குவேன், அவருடைய செருப்ப வரைக்கும் நான் சுத்தமாக்கி கொடுத்துருக்கிறேன். இப்படிப்பட்ட பணிவிடை செய்தேன், இன்னைக்கு இது மாதிரி 2 விலையேறப்பெற்ற கார்கள் எனக்கு சொந்தமா இருக்குது. ஹல்லேலூயா. பாத்தீங்களா? அப்ப பணிவிடை ஊழியத்திலே
உலகத்தின் ஆசீர்வாதம் உண்டாகும், ஆவிக்குரிய மேன்மையும் உண்டாகும். ஆமென். நமக்கு அதுதான் முக்கியம். கர்த்தர் தருவார், உன்னை உயர்த்துவார், உன்னை மேன்மைப்படுத்துவார். பிள்ளைகள் வாலிபர்கள் எல்லாம் பணிவிட ஊழியம் நல்லா செய்யணும். பணிவிட ஊழியம் சுத்தப்படுத்துறதா, இந்த கன்வென்ஷன்ல எத்தனை வேலை இருக்குல்ல, ஒரு 10 பேர் அதற்காக உண்டு. டெய்லி ராத்திரி பகலாக, இங்க அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன். பொதுவாக கன்வென்ஷன்ல பார்த்தா ஒரு 10 பேர் அதுக்காக என்னதோ அப்பாயிண்டட் மாதிரி, அவர்கள் தூக்கமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்படி இல்லை, இந்த கன்வென்ஷன்ல எல்லாரும் வந்துடணும். பாவம், நீங்க அன்னைக்கு உபவாசம் தொடங்கினிருந்தே உழைச்சிட்டு இருக்கீங்க. நாங்கள் ஒரு ஷிஃப்ட் எடுக்கிறோம், வாரம் செய்கிறோம். செய்யக்கூடாதா? பக்கத்து சபைகள்லேருந்து வந்து செய்யக்கூடாதா? இது நம்முடையதல்லவா? ஆமென். அல்லேலூயா. இப்படிப்பட்ட பணிவிட ஊழியங்கள் உங்க சொந்த சபையிலும் செய்யுங்க. நல்லா செய்யுங்க. என்னென்ன பணி இருக்கு பாஸ்டர்கிட்ட கேட்டு செய்யுங்க. அதுலேயும் உங்களுக்கு தோன்ற மாதிரி என்னத்தையா வந்து செஞ்சுட்டு இருக்காதிங்க. சிலருக்கு உற்சாகம் வந்தா அவ்வளோதான், அவங்க இஷ்டத்துக்கு எதா பண்ணுவாங்க. அப்படி செய்யக்கூடாது. நடத்துறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார், அவர்கிட்ட ஆலோசனை கேட்டு இப்படி ஒரு எண்ணம் எனக்கு வருது ஐயா என்ன செய்யட்டும், அவர் கைட் பண்ணுவார். இதை எப்படி செய்யுங்க, அந்த பணி இருக்கு இதை எப்படி செய்வீங்களா. அப்படி நீங்கள் பணிவிடை ஊழியங்கள் செய்யணும். ஒரு காலத்தில் செய்தவர்கள் சிலர், நான் இதை சொல்லும் பொழுது யோசிக்கிறீர்கள், ஐயோ ஒரு காலத்தில் ஓடி ஓடி செஞ்சோமே இப்ப முடியலையேன்னு சொல்லி. கர்த்தர் உங்களையும் பலப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். பேதுருவின் மாமியை தொட்டது போல இந்த கன்வென்ஷன் இந்த நாளிலே கர்த்தர் உங்கள் கரங்களை பிடிப்பாராக. ஹல்லேலூயா. எல்லா தடைகள் மாறட்டும். பணிவிடை ஊழியம் எப்பொழுதும் ஆசீர்வாதமானது. ஹல்லேலூயா. அதுபோல தேவ ஊழியக்காரர்களே, பெரிய ஒரு எஜமானுக்கு நாம பணிவிட செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த பணிவிடை ஊழியத்திலே சுணக்கம் ஏற்படக்கூடாது. தெளிவா முதல் பகுதியிலே வார்த்தைகள் நமக்கு நேராய் வந்து கொண்டிருந்தது. உக்ரானத்துவ பொறுப்பு இருக்கிறது. அதோடு கூட அந்த சர்வன்ட் ஹுட் லீடர்ஷிப், வேலைக்காரன் ஊழியக்காரன் பணிவிடை செய்கிறவன் என்கிறதும் நமக்கு சேர்ந்தே இருக்கிறது. அல்லேலூயா. இயேசு அதனால் தான் அவர் கட்டி கொண்டிருந்த சீலை வஸ்திரத்தை கலத்திட்டு ஒரு சீலையை கட்டி கொண்டு அவர் சீசருடைய பாதத்துகளை கழுவி தன் கட்டி கொண்ட சீலையினால அதை என்ன பண்ணாரு, தொடச்சாரு. ஏன் இப்படி காட்டணும்? தலைமைத்துவம் என்றால் என்ன? அது சர்வன்ட்ஹுட் லீடர்ஷிப், பணிவிடை ஊழியம் என்பதை தெளிவாக இயேசு நமக்கு காட்டினார். இயேசுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகள், சபை ஊழியத்திலே செய்ய வேண்டிய பணிவிடைகள், எல்லா பணிவிடைகளும் சந்தோஷமா மனப்பூர்வமாய் செய்வோம். அல்லேலூயா. அதை செய்ய விடாத ஏதாவது ஜூரம் இருக்கிறதா சரீரத்திலேயா அல்லது மனசுலே ஜூரமா? எல்லா ஜூரத்தையும் பார்த்த இயேசு வல்லவர். அல்லேலூயா. குணமாக்குகிறவர், சவுண்ட் ஹெல்த் தருகிறவர், முழுமைப்படுத்துகிறவர், நம்முடைய அறைகுறைகளை மாற்றுகிறார், குறைகளை அகற்றுகிறார். எங்க ஹீலிங் வேணுமோ அங்க ஹீல் பண்ணுவார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் வல்லமை உள்ளவர், எல்லாம் செய்ய வல்லவர். அடுத்து பாருங்க, அவங்க ஒரு பயணம் போனாங்க, மத்தேயு 8:23-27. அங்க புயல் வந்துட்டு இது சமுத்திரம் கொந்தளிச்சுட்டு அதையும் ஹீல் பண்ண இயேசுவால முடிஞ்சது. ஒரு அல்லேலூயா, ஒரு அல்லேலூயா. காலநிலைகளின் மேல் கர்த்தர் அதிகாரம் உள்ளவராக இருக்கிறார். ஆமென். நமக்கு இப்போலாம் நவம்பர் டிசம்பர்னாலே ஒரே தொந்தரவு, பே ஆஃப் பெங்கால் தொந்தரவு, வங்காள விரிகுடா ஓர் அமைதல் இல்லாமல் கிடக்கிறது இல்லையா? அரபிக்கடல் சும்மா கிடக்கிறது, இந்து மகாசமுத்திரம் சும்மா கிடக்குது, வங்காள விரிகுடாவுக்கு ஒரு அமைதலே இல்லை. ஆனால் நாம் ஜெபித்தால் வங்காள விரிகுடாவுக்கும் சமாதானம் உண்டாகும். ஆமென். ஒரே புயல், ஒரே வெள்ளம், ஒரே மழை, என்ன சங்கடங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நம்முடைய கர்த்தர் இதெல்லாவற்றுக்கு அதிகாரியா இருக்கிறார். ஆமென். கலிலேயா கடல்ல காற்றையும் கடலையும் அதட்டி அமைதலா இரு என்று சொன்னார், அப்படி அமைதலாகிவிட்டது. இன்றைக்கு வங்காள விரிகுடாவிலும் சும்மா சும்மா ஃபோர்காஸ்ட் பண்றாரு, அங்க கொந்தளிச்சிருச்சு, இங்க கொந்தளிச்சிருச்சு, அங்க மாறிடுச்சு, இங்க மாறிடுச்சு. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, பூமியின் வெடிப்புகளையும் அவர் குணமாக்குகிற தேவன். அல்லேலூயா. பூமியில வெடிப்பு வந்தா எர்த்குவேக் வந்துருது, சுனாமி வந்துருது, என்ன இதெல்லாவற்றின் மேல் கர்த்தர் அதிகாரி. ஆமென். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. கடைசியா ஒன்ன சொல்லி ஜெபிக்க போறோம். இந்த அதிகாரத்துல கடைசியா சொல்லி இருக்கு, அந்த யாத்திரை புறப்பட்டு எங்க போனாங்க, கதரேனருடைய நாட்டுக்கு போனார்கள். அங்க பயங்கர பேய், பேய்களுக்கு ஆளுக்கு ஒரு ஒன்ன பிடிக்க கூடாதா, எல்லாம் சேர்ந்து ஒருத்தனை பிடிச்சுக்கிட்டு என்ன பிசாசுகள்,
ஆயிரக்கணக்கான பிசாசுகள் சேர்ந்து, நீ யோசித்து பாருங்க, நம்ம இந்த பிசாசு வரட்டும் பொழுதெல்லாம் அந்த அவங்க படுற அந்த பாடுகள், அந்த பிசாசு உள்ள இருந்து எத்தனை வேதனை கொடுக்குது, வலி கொடுக்கு, கஷ்டத்தை கொடுக்கு, டேமேஜ்களை உண்டாக்குது. ஒரு ஆவியே அந்த அளவுக்கு பண்ணும். இங்க ஆயிரக்கணக்கான ஆவி சேர்ந்து ஒரு ஆளுக்குள்ள போய் ஏறி உட்கார்ந்துச்சுன்னா அவன் நிலைமை எப்படிப்பட்டது? அதனாலதான் இயேசு கிறிஸ்து ஸ்பெஷலா போனார், இவனை என் காலத்திலே குணமாக்கிறணும், இவனை அப்போஸ்தல கையில விட்டுட்டு போக முடியாது, இது பயங்கர பிசாசு. அதனால இயேசு அதுக்காக ஒரு பெரிய யாத்திரையை பண்ணி கலிலேயா கடலை தாண்டி போனார். போக விடாம எதுத்தான் பாருங்க, புயலை கொண்டு வந்தான், கடலையே கலக்கினான், எல்லாம் சரிதான். கர்த்தர் அதையெல்லாம் ஜெயமெடுத்து அங்க போனார். அந்த எல்லா பேய்களும் ஓடி போயின, சமுத்திரத்தில் போய் குதித்து விட்டன. ஹல்லேலூயா! அந்த மனுஷனுக்கு ஒரு பெரிய விடுதலை. ஆமென். பிசாசின் கிரியைகள் இன்னைக்கு பலரை பல விதத்தில் ஆட்டி படைத்து கொண்டு இருக்கிறது. சிலருக்குள்ளே புகுந்து பொசஸ் பண்ணி அவங்களுக்கு காரியத்தை இது கண்ட்ரோல் எடுத்து அவங்களை மோசமா நடத்தி கொண்டிருக்க கஷ்டப்படுத்தி கொண்டு இருக்கிறதை பார்க்கிறோம். அவங்களை வச்சு மற்றவர்களை கஷ்டப்படுத்துகிறத பார்க்கிறோம். இப்படிப்பட்ட லேகியோன் போன்ற திரளான பிசாசுகளுடைய அட்டூழியங்கள், அக்கிரமங்கள் பல குடும்பங்கள்ல இருக்கிறது. என்னை கேட்கிற சகோதரனே, சகோதரியே, இந்த மாதிரி காரியத்திலே இயேசு ஒருவரே சகல பிசாசுகளை துரத்த வல்லமை உள்ளவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு ஒரு பிசாசை துரத்தினார் என்றால் உனக்கு முழு விடுதலை கிடைக்கும், உனக்கு மெய்யான விடுதலை கிடைக்கும். அல்லேலூயா. இயேசு பிசாசுகளை துரத்தி ஜெயம் தருகிற கர்த்தர். அது மட்டுமா, அவர் அவனை கதறேனுடைய நாட்டுக்கே ஊழியக்காரனா விட்டுட்டு வந்தார். ஒரு அல்லேலூயா. ஆண்டவர் போனது சும்மா இல்ல, ஒருத்தனை குணமாக்கிட்டு வர்றதுக்கு இல்ல, அந்த ஒருத்தன் மூலமாக கதறேனுடைய நாட்டுக்கே நற்செய்தி அறிவிக்கப்பட்டது. அல்லேலூயா. இன்றைக்கு உங்களை விடுவிக்கிற இயேசு உங்களை கையில் எடுத்து மற்றும் அநேகரை விடுவிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நீங்கள் பெற்ற விடுதலை மற்றவர்கள் சொல்லுங்கள், இயேசு உங்களுக்கு தந்த சுகத்தை மற்றவர்கள் சொல்லுங்கள். சொல்ல சொல்ல அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள இன்னும் உறுதிப்படும். ஆமென். விசுவாசத்தில் நீங்கள் வளருவீர்கள். இயேசு உங்களுக்கு செய்த எந்த நன்மையும் நீங்க அடக்கி வைக்காம நீங்க மற்றவர்கள் சொல்லிக் கொண்டே இருப்பீர்கள் என்றால் அது இயேசு செய்கிற பெரிய ஊழியம், அநேக மக்களுக்கு செய்கிற பெரிய ஊழியம். அல்லேலூயா. விசுவாசிகள் என்னது, ஆண்டவர் எவ்வளவு பெரிய அற்புதம் செய்தாலும் இந்த சபையில எழும்பிய ஒரு சாட்சி, நாலு சவருக்குள்ள ஒரு 50 பேர் 60 பேர் கேட்க ஒரு சாட்சி சொன்ன உடனே பெரிய திருப்தி. நான் எல்லாருக்கும் சொல்லிட்டேன், சபை நடுவே கர்த்தரை துதித்தேன். அது நல்லது, ஆனா அதோடு நிக்க கூடாது. சபை நடுவே சொன்னா 60 பேர் தான் கேட்டாங்க, 70 பேர் தான் கேட்டாங்க, ஆனா நீங்க போற இடமெல்லாம் சொல்லுங்க, அதுதான் ஆண்டவருடைய சித்தம். அல்லேலூயா. முக்கியமா அந்த பாதிப்புல இருக்கிற ஆளை தேடி போய் சொல்லுங்க. யாதிய சோமாக்குனாரா, மருத்துவமனை ஊழியத்து போங்க, அங்கதான் அந்த மாதிரி தேவையுள்ள ஆள் இருக்காங்க, அங்க போய் நேரடியா நான் இந்த மாதிரி இருந்தேன் ஐயா, இயேசு எனக்கு சுகம் தந்தாருன்னா அந்த ஆள் உடனே அதை கேட்ச் பண்ணிக்கிடுவாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட நல்ல சாட்சிகள் கதரனுடைய நாட்டிலே அந்த பேய்களை துரத்தி விட்டு இவனுக்கு நல்ல வாசலை திறந்து கொடுத்து இவனையே அங்கே அனுப்பி வைத்தார். அல்லேலூயா. இன்றைக்கு கிராமங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கும்படியாய் பட்டணங்களிலே, தெருக்களிலே, இல்லங்களுக்கு, ஆமீன், உள்ளங்களுக்கு நற்செய்தி அறிவிக்கும்படியாய் இயேசு உங்களை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. இயேசு உங்களுக்காக எவ்வளவு பெரிய காரியத்தை செய்தார், இதை எப்படி உன் உள்ளத்துக்குள் நீ அடக்கி வைத்துக் கொண்டிருக்கிறாய், ஏன் நீ அதை மக்களை தேவை உள்ளவர்களை தேடி சென்று ஏன் இயேசுவை பற்றி சொல்லவில்லை? இன்றைக்கு ஒரு தீர்மானம், நான் இயேசுவை பற்றி சொல்லுவேன், அநேகருக்கு நான் சொல்லுவேன். சொந்த குடும்பத்துக்கே இன்னும் சொல்லல, உறவினர்களுக்கு சொல்லல, எத்தனை கல்யாணம் விட்டு போறோம், எத்தனை மரண வீடு, எத்தனை நல்ல காரியம் கெட்ட காரியம் எல்லாத்துக்கும் போயிட்டு வர்றோம், நமக்கு ஒன்றுனா ஓடி வந்து நிக்கிறார்கள். ஆனால் நரகத்துக்கு தப்புகிற வழியை, பரலோகத்து போற வழியை இன்னும் அவர்களுக்கே சொல்லவில்லை. நாம் கட்டப்பட்டு கிடக்கிறோம், அந்த சங்கிலிகள் இன்றைக்கு அறுக்கப்படட்டும், நாம் போய் இயேசுவை பற்றி சொல்லணும். அல்லேலூயா. சகோதரனே, வாலிபனே, வாலிப தங்கச்சி, பெரியவர்களே, கர்த்தருடைய ஊழியத்துக்காக மகனே என் ஊழியத்தை செய், என் ஊழியத்தை செய்யும்படி புறப்பட்டு வா, உன்னை நான் அனுப்புகிற இடத்திற்கு போகும்படி புறப்பட்டு வா என்று யாருடைய உள்ளத்திலே இயேசு பேசிக் கொண்டிருக்கிறார், எத்தனை நாட்களாய் பேசிக் கொண்டிருக்கிறார்? இந்த நாளிலே அர்ப்பணித்துக் கொடுங்கள், இயேசுவே உன் சித்தம் ஆகட்டும். அல்லேலூயா. பவுல் சொன்னார்.
விரும்புகிறீர். ஆண்டவரே நான் என்ன செய்ய, சாரி நான் என்ன செய்ய நீர் சித்தமா இருக்கிறீர். ஆண்டவரே நான் என்ன செய்ய நீர் சித்தமா இருக்கிறீர். அதுதான் ஜெபமா இருக்கணும். சொல்லும் அடியேன் கேட்கிறேன், சாமுவேல் சொன்னான். ஏசாயா சொன்னார், அனுப்போம், இதோ அடியேன் இருக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகள் சிலரிடத்திலிருந்து வர வேண்டும் என்று ஆவியானவர் இன்றைக்கு அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆமென். கர்த்தருடைய ஊழியத்திற்காக இந்த பரலோகத்தின் தேவன் நம்மை தெரிந்து கொண்டார்னா அது அவ்வளவு பெரிய பாக்கியம். ஹல்லேலூயா. உலகத்தில் நீங்க படிச்சிருக்கலாம், சில நல்ல வேலை வாய்ப்புல இருக்கலாம், தொழில் அழகாய் நடத்தி கொண்டிருக்கலாம். அதெல்லாம் விட மேன்மையான வேலை தான் பரலோகத்தின் தேவனுடைய ஊழியம். ஆமென். நீங்க சமூக சேவை செய்யறீங்க, சிலர் அரசியல்ல இருப்பீங்க, நீங்க சொல்றீங்க மக்களுக்கு நான் நன்மை செய்கிறேன் என்று. சரி, ஒத்துக்கொள்ளுகிறோம், அரசியலிலே உண்மையா இருக்கிறவர்கள் மக்களுக்கு சில நன்மை செய்யலாம், சமூக சேவையில் உண்மையா இருக்கிறவர்கள் மக்களுக்கு சில சேவை செய்யலாம். ஆனால் ஆன்மீக சேவையும் சரீர தேவைகள் சந்திக்கிற சேவையும் சேர்த்து செய்கிற ஒரே ஊழியம் இயேசு கிறிஸ்துவோட ஊழியம். அல்லேலூயா. மனிதனுடைய முழுமையின் தேவை முழுமையும் சந்திக்கக்கூடிய ஒரே ஊழியம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ஊழியம். அதனால சகோதரனே, சகோதரியே, இயேசு கிறிஸ்துவினால் அவருடைய ஊழியத்துக்கு நீங்க அழைக்கப்பட்டிருந்தால் அந்த அழைப்புக்கு கீழ்படியாம, நான் நிறைய பேருக்கு சமூக சேவை செய்யறேன், அங்க அதை செய்யறேன், இதை செய்யறேன் திருப்தி படாதிருங்கள். அதை செய்ய அநேகரை கர்த்தர் எழுப்புகிறார். ஆனால் உன்னை எழுப்புகிறது அவருடைய உன்னதமான சேவைக்காக. அல்லேலூயா. அதுக்கு இதுக்கு வித்தியாசம் இல்லையா? இன்னைக்கு உங்கள் கண்கள் திறப்பதாக. நீங்க என்ன செய்யணும்? அப்படிப்பட்ட ஒரு அர்ஜி, ஒரு ஒரு உந்துதல் உங்களுக்குள் வந்து கொண்டு இருக்கிறது என்றால் நீங்க செய்ய வேண்டியது, ஆண்டவரே நீங்க சொல்லுங்க, நான் கேட்கிறேன்ப்பா, என்னை அனுப்புற இடத்துக்கு நான் போக ஆயத்தம்ப்பா, நான் என்ன செய்ய நீங்க சித்தமா இருக்கிறீங்க, அப்படி ஒப்பு கொடுங்க, அர்ப்பணிங்க. இந்த உள்ளம் திறக்கப்பட்டுருச்சுன்னா அப்புறம் அவர் இறங்கி கிரியை செய்வார், கரெக்டா கைட் பண்ணுவார், என்ன செய்யணும்னு சொல்லுவார், எங்க போகணும்னு சொல்லுவார், யாரோட சேர்ந்து கிடணும்னு சொல்லுவார். அல்லேலூயா. கர்த்தர் நடத்துவார். ஆனா இன்றைக்கு உங்கள் உள்ளங்கள் திறந்து ஒரு அர்ப்பணிப்புக்குள் வரட்டும், அர்ப்பணிப்புக்குள் வரட்டும். ஆண்டவர் இயேசுவின் வருகை சமீபம், அதற்குள் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். கிராமங்களில், பட்டணங்களில், தெருக்களில் பெரிய பெரிய காரியம் செய்ய விரும்புகிறார். சபைகளை கொண்டு பெரிய காரியம் செய்ய விரும்புகிறார். இது நாம சும்மா ஏனோ தானோன்னு இருக்கக்கூடிய காலம் அல்ல, முன்ன செஞ்ச போல செய்வேன்னு நினைக்கக்கூடிய காலம் அல்ல. கர்த்தர் புதிய காரியத்தை செய்கிறார். ஹல்லேலூயா. அதற்காக உன்னை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த சத்தத்துக்கு நீ செவி கொடு. கர்த்தர் நிச்சயமாக, அந்த லேகியோன் கல்லறையில் வாசம் பண்ணினவனை கொண்டு எத்தனையோ பேருக்கு ஜீவனுள்ள தேவன் அறிவிக்க வச்ச தெய்வம், நம்மை கொண்டு அதை விட பெருசா செய்வாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஜோமனோமா, எல்லாரும் கண்களை மூடி. இன்னைக்கு சரீரத்தின் பலவீனங்களா இருக்கட்டும், கட்டுகளா இருக்கட்டும், அல்லது எந்த மனசுக்குள்ள இருக்கிற கட்டுகள், அல்லது ஒருவேளை ஆவியில் இருக்கக்கூடிய சில கட்டுகள், எந்த கட்டுகளா இருந்தாலும் இயேசு, இயேசு ஆமென் அவைகளை மாற்றி போடுவார். இந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுது எது உங்களை தொட்டதோ அந்த வார்த்தையை சொல்லி ஆண்டவர்கிட்ட வாய் திறந்து ஜெபிக்க போறீங்க. என்னை இப்பொழுது தொடும் ஆண்டவரே, நான் நீங்க சொன்ன காரியத்துக்கு இதோ ஆயத்தமா இருக்கிறேன் ஆண்டவரே, அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, நீங்க பேசுங்க ஆண்டவரே, என்னை நடத்துங்க ஆண்டவரே. எழும்பி ஓடாதீங்க, ஜெப நேரத்துல உட்காருங்க. இவ்வளவு நேரம் உட்கார்ந்தவர்கள் இந்த ஜெபத்துல எழும்பி ஓடுறது ஒரு பொல்லாத ஒரு காரியம், யாரும் அப்படி செய்யாதருங்க. நீங்களும் ஜெபத்தை இழந்து அங்க ஜெபிச்சுட்டு இருக்கிற ஆளுகளை டிஸ்டர்ப் பண்ணி இதான் உங்க வேலையா? எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. நல்ல கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம், வாய் திறந்து கேளுங்க, எல்லாரும் கேளுங்க ஆண்டவரிடத்துல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வியாதிகளை இயேசு சுகமாக்குவார். வாய் திறந்து கூப்பிடுங்க. சகோதரியே, சகோதரனே, மனசுல பாரத்தோடு வந்தீங்களா? கர்த்தர் உங்களுக்கு சுகம் தருவார். தீண்டாமை, ஒதுக்கப்பட்ட நில, தள்ளப்பட்ட நில, ரொம்ப சங்கடம், தனித்திருந்து கண்ணீர் வடிக்கிறேன், உனக்காகத்தான் இயேசு பேசினார். இயேசு உன்னை கைவிட மாட்டார், உன்னை மேன்மைப்படுத்துவார். இன்றைக்கு உனக்கு தள்ளப்பட்ட நில, ஆனா நாளைக்கு எல்லாரும் உன்னை தேடி வரக்கூடிய உயர்ந்த நிலையில் உன்னை ஆக்குவார். இயேசு மறுரூபப்படுத்துவார் வாழ்க்கைய. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
பரிசுத்த ஆவியானவர் நம் உள்ளங்களில் அசைவாடுகிற நேரம், நமக்குள் கிரியை செய்கிற நேரம், பிசாசின் கிரியைகளை அழிக்கிற நேரம், நம்முடைய தவறுகள், நம்முடைய கோபம், நம்முடைய வைராக்கியம், நம்முடைய திமிர் போன்ற சுபாவங்கள் எல்லாத்தையும் உடைத்து உருக்கி அமீன் மழுகு போல உருக்குகிறவர், தம் சித்தப்படி உருவாக்குகிறவர், நல்ல ஒப்பு கொடுத்து திறந்த உள்ளத்தோடு இயேசுவே ஒரு திறந்த புஸ்தகத்தை போல என்னை திறந்து வைக்கிறேன், அழிக்க வேண்டியதை அழியுங்க, எழுத வேண்டியதை எழுதுங்கப்பா. உலகமா சமரா ஒவ்வொரு உள்ளங்களுக்குள் அசைவாடோ, ஒவ்வொரு உள்ளங்களில் ஊழியம் செய்யோ. என்னை செயல்பட விடாத கட்டு உடையட்டோ, என்னை ஜெயமெடுக்க விடாத கட்டு உடையட்டோ. அது வியாதியா இருந்தால் இந்த வியாதி இப்பொழுது நீங்கட்டோ, அது பிசாசின் கிரியா இருந்தால் இந்த கிரியை இப்பொழுது அழியட்டோ, அது என்னுடைய சில குறைபாடா இருந்தா அது என்னை விட்டு அகலட்டும் ராஜா, கிரியை செய்ய ராஜா, இதோ திறந்து வைக்கிறேன் அப்பா. உரல பஷமர துர ஹல பக்கமர யா தராஷமல முகமர உலக தர பௌஷமல பௌதராஷமல பௌரியா. உனக்கு பரிபூர்ண சமாதானோ, உன் வாழ்வு இழந்து போன அந்த பாதுகாவல் திரும்ப தருகிறா. அனுபவம் தள்ளாடாமல் உறுதியாய் நிற்கிற அனுபவம் மறுபடியும் உன் வாழ்வில் தருகிறார். செழிப்பை, நன்மைகளை, ஆசீர்வாதங்களை கர்த்தர் திரும்ப தருகிறார். அவரால் மட்டுமே இழந்து போனதை திரும்ப தர முடியும். பட்சித்த வருஷங்களின் விளைவை உனக்கு திரும்ப அளிப்பேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, இழந்ததை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக என் உள்ளத்தை ஆயத்தப்படுத்தும், என் வாழ்க்கையை ஆயத்தப்படுத்தும், என் பாத்திரத்தை ஆயத்தப்படுத்தும். அப்பா இதோ உங்க கையிலே தருகிறேன், நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க, அதை நான் செய்கிறேன். பஞ்சக ஆவிகள், தந்திர பிசாசுகள், ஏமாற்றுகிற ஆலோசனைகள், வஞ்சிக்கிற ஆலோசனைகள், ஆமீர் எங்களை வழியை விட்டு விலக பண்ணுகிற பொல்லாத ஆலோசனைகள், இவைகளை கொண்டு வருகிற அந்தகார வல்லமைகள், ஓ இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு வாழ்க்கையை விட்டு விலகி போ. பரிசுத்த ஆவி எங்களை முழுவதும் கண்ட்ரோல் எடுங்க. பரிசுத்த ஆவி எங்களை கண்ட்ரோல் எடுங்க. என் வாழ்க்கை இனி இப்படி போக முடியாது. விடுதலை, ஜெயம் எனக்கு தாரோ. என்னை அழைத்த அழைப்பிலே என்னை மேன்மைப்படுத்தும், என்னை பயன்படுத்தும், என்னை நிலை நிறுத்தும். ரத்தத்தின் வல்லமை, வசனத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உள்ளத்திலே கிரியை செய்யட்டும், வாழ்க்கையில கிரியை செய்யட்டும். அந்த உள்ளந்திரியத்துக்குள்ளே, அந்த உள்கடப்புகளுக்குள்ளே பரிசுத்த ஆவியானுடைய சரியான கிரியை வெளிப்படட்டும். ஜீசஸ் ரபலகமு சந்துனார் யாதரா கபால அபௌஷலா. அவங்க வியாதிகளை சுகமாக்குற தெய்வமே, இப்பொழுது உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை ஒவ்வொருவருக்கு இருக்கிற பலவீனங்களை நீக்கும், வியாதிகளை நீக்கும் அப்பா. கட்டுகள், வேதனைகள், வலிகளை மாற்றும் இயேசுவே. புண்கள், காயங்களை ஆற்றும் இயேசுவின் நாமத்தில். எலும்புகளை புஷ்டி உள்ளதாக்கும், நரம்புகளை ஆசீர்வதி ஆரோக்கியமாக்கும். தசைகளிலே கத்துடைய வல்லமை இறங்கட்டும். இருதயத்திலே, லங்ஸிலே, லிவர்லே, பேங்கரியாஸிலே, வயிற்றுக்குள்ளே, குடலுக்குள்ளே, நெஞ்சுக்குள்ளே இயேசுவின் வல்லமாய் குணமாக்கும் வல்லமாய், தலையிலே, மூளையிலே இயேசுவின் வல்லமாய், இயேசுவின் வல்லமாய், காது, மூக்கு, தொண்டையிலே இயேசுவின் வல்லமாய், வல்லமை, 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 வல்லமாய். We receive the healing, oh Lord. We receive, oh, the great healing. உங்கள்கிட்ட ஹீலிங் பவர் இருக்கிறது. என்னை குணமாக்க உங்களால முடியும். திரும்ப தர வல்லமை உள்ள ஒரே ஒருவர் இயேசு. இயேசுவை நம்பு. இன்னைக்கு வியாதி படுக்கை, ஆனால் நாளைக்கு நீ கெம்பிரித்து எழும்பி ஓடி சாடி வேலை செய்வாய். அதை செய்ய இயேசுவால முடியும்.
திமிர்வாத காரணுக்கு வார்த்தையினால் சுகம் கொடுத்தவர், கச்சலிலே படுத்து கிடந்தவளை தொட்டு தூக்கிவிட்டவர் இந்த இயேசு ஜீவிக்கிறார். கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சரீரங்களில் இறங்கட்டும் அப்பா. தூரத்திலிருந்து இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற, இந்த ஜபத்திலே பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிற யாராயிருந்தாலும் இயேசுவேன்னு கூப்பிடுறவங்களுக்கு இப்பொழுது இயேசு அற்புதம் செய்யப்பா. ஓ ஜீசஸ், வல்லமை வெளிப்படுத்துங்க, அன்பை வெளிப்படுத்துங்க, உங்க மன துருக்கத்தை அந்த பிள்ளைகள் மேல கொடுங்க, ஒரு அதிசயத்தை இப்பொழுது விளங்க பண்ணுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் யாத்திரை செய்தாலே எனக்கு சரீரத்திலே சில கஷ்டங்கள் வருகிறது, ஆனாலும் யாத்திரை செய்து இந்த கூட்டத்துக்காக வந்தேன், இந்த ஊழியர் ஜபத்துக்காக வந்தேன் என்று நினைக்கிற ஊழியரு சகோதரனே, நீ திரும்ப போகிற பயணத்திலே கர்த்தர் அற்புதம் செய்திருப்பதை நீ பார்க்க போகிறாய். உன் சரீரம் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறதை, உன்னுடைய வயது திரும்ப வாழ வயது ஆக்கப்பட்டிருக்கிறதை இந்த ரிட்டர்ன் ஜர்னியிலே நீ அனுபவிக்க போகிறாய். God is great. God is great. கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உன் பிரச்சனை எதுவாய் இருந்தாலும் பரிகாரி ஒருவர், அவர்தான் இயேசு. ஒவ்வொன்றுக்கும் பரிகாரம் தேடி ஒவ்வொரு இடத்துக்கு அலைந்து கொண்டிருக்கிற சகோதரா சகோதரி, அனைத்து பிரச்சனைக்கும் ஒரே பரிகாரி, உன்னை படைத்த தெய்வத்தால் நியமிக்கப்பட்ட பரிகாரி ஆண்டவரா இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து, அவரை அண்டிக்கொள், அவருடைய பாதங்களை பற்றிக்கொள், கூப்பிடு, விடுதலை தருவார். சத்தத்தை உயர்த்தி கூப்பிடு, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கோ என்று வர வர சத்தத்தை உயர்த்தி கூப்பிட்டார், சத்தத்தை உயர்த்தி கூப்பிட்டார். இயேசுவேன்னு கூப்பிடு, இயேசுவேன்னு கூப்பிடு, இயேசுவேன்னு கூப்பிடு, உனக்கு ஒரு அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ், தேங்க் யூ ஜீசஸ், தேங்க் யூ ஜீசஸ். Glory, 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 glory. Hallelujah, hallelujah, hallelujah. Praise God, praise God. Amen. இப்பொழுது கரங்களை தட்டி நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வாய் திறந்து ஸ்தோத்திரம், 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 நல்ல ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது இன்னும் விடுதலை, கர்த்தர் தந்த கிரியை பரிபூர்ணமானது. ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா. நீ வந்த வண்ணமாய் அல்ல, புது மனிதனாய், புது மனுஷியாய் எழும்பி போகிறாய். ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய உபதலைவர் பாஸ்டர் நல்லதம்பி அவர்கள் ஜெபித்து ஆசீர்வாதம் கூறி இந்த கூட்டத்தை நிறைவு செய்வார்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தேங்க் யூ லார்ட் ஜீசஸ். க்ளோரி. ஹல்லேலூயா. எங்கள் அருமை பிதாவே, பரலோகத்தின் தகப்பனே, நாங்கள் உம்மை சோத்துகிறோம், துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். இந்த மகிழ்ச்சியான கனுஷ கூட்டத்தின் இரண்டாம் நாள் பகல் ஆண்டவர் நன்றியோடு துதிக்கிறோம். ஆறாம் நேரம் ஆரம்பித்த நாள் நேரத்திலிருந்து இந்த நேரம் வரையிலும் பரலோகத்தின் ஆண்டவர் உடைய வானவத சைன்யத்தோடு இந்த ஆலயத்துக்குள்ள உலாவி கொண்டிருக்கிற மேலான கிருபைகளுக்காக ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம். ஆண்டவரே, இந்த பகல் வேளையிலும் ஆண்டவருடைய பரிசுத்தம் உள்ள வசனத்தை நம்முடைய ஊழியக்கால் கொண்டு அனுப்பி தினத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிற மேலான கிருபைகளுக்காக ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம். நானும் பூரணமான சபிக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வர செய்து பூரணமான சத்தியத்தை உனக்கு வெளிப்படுத்துவேன் சொன்ன ஆண்டவர், உடைய வார்த்தையின்படி கேட்டதான சகல விதமான சரீர சுகத்தையும் பெருமையும் ஆரோக்கியத்தையும் ஆத்தம சந்தோஷத்தையும் ஆத்தம சமாதானத்தையும் பரலோகத்தின் வாழ்வை பெற்று ஆண்டு நாமத்தை மயப்படுத்தத்தக்கதாக எல்லாருக்கும் கர்த்தர் உதவிப்படும் என்று சபிக்கிறோம். பாரத்தோடு வியாதியோடு பலனத்தோடு வந்த எல்லா பிள்ளைகளும் கர்த்தருடைய தொடுதலை உணர்ந்தவர்களாக, கர்த்தருடைய சந்திப்பை பெற்றவர்களாக, கர்த்தருடைய விடுதலை பெற்றவர்களாக, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாக, ஆவியிலும் ஆத்தமும் சரீரத்திலும் நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்று சந்தோஷத்தோடு கடந்த செல்ல கர்த்தர் எல்லாருக்கும் உதவி செய்ய முடியாது சபிக்கிறோம். வசனத்தை பேசும்போது அடியாரையும் பலப்படுத்தும், கேட்ட எல்லா மக்களையும் ஆசீர்வதியும், தொடர்ந்து நடக்கிற கூட்டங்களை கர்த்தர் பொறுப்படும், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும், எல்லாரும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே. ஆமென். நாத்துமாவே கர்த்தரே சோத்திரி, என் முழுவதும் பரிசுத்த நாமத்தை சோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரே சோத்திரி,
அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்த ஆவியோடு ஐக்கியமும் காவலும் நம்மளோடு எல்லா பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்று சதா காலங்களும் கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா.